바이 바이. கிரேப் வாட்டர் பெயின் எப்படி இருக்கும்னு பெயினை பத்தியே பேசியிருந்தாங்க. ஜாலியா இருக்குங்க. ஓகே, எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா தலைவலிக்கும், ஓவரா திங்க் பண்ணுவேன், நைட்ல தூக்கம் வராது. இங்க ஆக்சுவலி நல்லா தூக்கம் வருது, பாடியே கிளென்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்க இசை இதுவான ஐட்டம். Hi friends. Hi friends. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 4th मंथ முடிஞ்சி 5th मंथ ஆக போகுது. ஆமா. சோ, எனக்கு एक्चुअली இந்த மாதிரி வளையல் போடுறது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பேபி மூன் போடணும்னு ரொம்ப ஆசை. நாங்க ஹனிமூனே போல. ஹனிமூனே போல. அதனால இவ ரொம்ப டார்ச்சர் பண்ணா கண்டிப்பா பேபி மூன் போணும் அப்படினு சொல்லி, சரி ஓகே கண்டிப்பா கூட்டி போறேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளேஸ்க்கு தான் एक्चुअली கூட்டி வந்திருக்கேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திருத்திருக்கோம். ஆமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. एक्चुअली நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா கைட் பண்ணவும் பெருசா அந்த அளவுக்கு வந்து தெரியலான்னு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. கூட வந்து பாத்தீங்கன்னா நானு ராஜ் அப்படின்னு தான் மேக்ஸிமம் இருக்குமா. சோ அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம எப்படி பாத்துக்க போறோம், அந்த நல்லா பாத்துக்கணும்ன்றது என்னது மூட் ஸ்விங்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதிகமா இருக்கு இவளுக்கு, ரொம்ப தலை வலிக்குது. நைட் 4 மணி ஆனாலும் தூக்கம் வரல, 7 மணிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்ல இருந்து காலை 7 மணி வரைக்கும். சோ இவ்ளோ நடக்கிறனால சோ எதா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு வந்தான். சோ இப்போ ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எனக்கு. ஆமா, சோ மைண்ட் செட்ல நிறைய மாறி இருக்கு. சோ இத நிறைய ஃபுல்லா வந்து என்ன பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி காட்டுற பாருங்க. ஓ அங்க தண்ணி இருக்கா. ஏய் மதுரை முத்தில தண்ணி காட்டுற பாத்தீங்களா, ஹெர்பல் டீ, சுக்கு, ஏலக்காய், இஞ்சி, அதிமதுரம், திப்பிலி, சந்தனம், கருங்காலி, செங்காலி எல்லாம் போட்டிருக்காங்க. கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு. வந்ததும் ஏசில வந்ததுனால தங்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. இன்னும் நிறைய இடம் இருக்கு இங்க. நம்ம அப்புறமா எல்லாத்தையும் சுத்தி காட்டுறாங்க. போய் ஃபர்ஸ்ட் ரூமை செக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். அங்க என்ன தெரியுது, தண்ணி போறதுக்கான வழி வச்சிருக்காங்க. அழகான கோலங்கள், இன்பமும் துன்பமும் இல்லான உள்ளானா. ஏமாப்பா, ரொம்ப நாள் ஆசை. கரெக்டாக மழை பெய்யறப்ப நல்லா இருந்த மாதிரி தண்ணி வரும், இதெல்லாம் பார்க்கலாம். கேரளா டைப்பில் இருக்கும் அது, வெளியேந்து பார்க்குறது அப்படி தான் இருந்துச்சு. டிவி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வைஃபை இருக்கா சரிங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம துணிலாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ், நீட்டாக ஒரு மிரர். அப்படியா, என்ன வச்சுருக்காங்க, ஸ்டீல் இது வச்சிருக்காங்க குளிக்கிறதுக்கான ஹெர்பல் கண்டிஷனர், ஹெர்பல் ஹேர் வாஷ், அப்புறம் ஹெர்பல் அதாவது சார்கோல் டூத்பிரஷ். ஓகே, இதில் நம்ம குளிச்சு பார்ப்போம் இந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கு. அது என்னென்னு கேட்போம். இங்கே வாங்க, ஒரு சிட்டிங் பிளேஸ், கேரளா டைப் தான் இது கன்ஃபார்ம். அவங்க தெரப்பி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஷெட்யூல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னை பற்றி நல்லதாக எழுதியிருக்காங்க. அந்த கடலை மிட்டாய் இருக்குப்பா, இந்த பாட்டில் நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாத. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ தெரப்பி செக்ஷன் போக போகுது, என்னன்னா மசாஜ் பண்ண போறாங்க. ஸோ இந்த நான் மேக்கப் போடல, குளிச்சுட்டு செக்ஷனுக்கு குளிச்சுட்டு ரெடியாகி ட்ரெஸ் மாத்திட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடியாகி வந்திருக்காங்க. ஏமா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ள வெயிலே தெரியலங்க, செம்மையாக குளிருது. நான் சுடுத்தண்ணில் குளிச்சுட்டு வந்தேன், வெளியே வந்தால் லைட்டாக சன் தெரியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரப்பியா, எனக்கு வரும் காலில் மட்டும் தான் மசாஜ் பண்ணுவாங்க, எனக்கு பாடி மசாஜ் தான். நம்ம என்ன பண்ண போறோம், பாடி மசாஜ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோன்னா சுடுதண்ணில் போய் அப்புறமா குளிக்க போகிறோம். கரெக்டாக இருக்கும். கோல்டுக்கு அதான் காலையில் கஷாயம் கொடுக்குறாங்களே, அது வேணால் குடி சரியாயிடும். ஒரு அந்த
மசாஜ் தெரப்பிக்கான எல்லா ஆயில்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டேபிள். இந்த மசாஜ் செக்ஷன் முடிச்சு வந்தாச்சு. டக்குன்னு வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நிறைய ஹெர்பல்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வரணும். ஏமா போய் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அவளை வேற எழுப்பணும். ஸோ ஏமா வந்து ஆர்வ கோளாறுல முன்னாடியே போனா இல்லையா, நான் குளிச்சுட்டுலாம் போனால நான் குளிக்காமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போயிட்டேன். ஆமாம் பாருங்க, கண்ணெல்லாம் பாருங்க. ஆமா மயிலா வச்சு ஆக்சுவலி மசாஜ் பண்ற எல்லாருமே மலையாளிஸ் போல. ஆக்சுவலி எனக்குமே பண்ணாங்க ஹெட் மசாஜ், பேக் நெக்ல சூப்பரா இருந்துச்சு. ராஜா அந்த கோலத்துல பார்க்கவே சாப்பிடுச்சு. நீங்க நேரா வந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் எந்த கோலத்துல இருக்காங்க. இந்தியன் தாத்தாடா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். சோறுன்றது வந்து சுத்தமான தமிழ் வார்த்தை. பாத்தீங்கன்னா சரியான மலை. ஆமா, தூங்கி எழுந்து பார்த்தா அழகா மலை பெய்யுதா. ரொம்ப மயில் கிட்ட போய் காட்டிட்டு வர அவங்க கிட்ட. ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல. அவனுக்கு வேற ஏதோ இடம் கிடைக்கலையா இல்ல என்னன்னு தெரியல. எங்கேயாவது ஓரமா போய் ஒதுங்காம நடு உச்சி கரண்ட் கம்பத்துல நின்றுட்டு இருக்கான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் தெரப்பி வந்து போகிறது பார்த்தீங்கன்னா டே ஒன்னோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏதோ கப்பிள் பாண்டிங் யோகான்னு ஒன்று பண்ணோம். ஸோ இவர் அந்த ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொன்னாங்க. ஸோ போவோம். அது மெடிடேஷன். ஸோ யோகா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ போய் பார்த்துட்டு வருவோம். அண்ட் இதுவும் ஒரு இது இருக்குது, மார்னிங்கில் பண்ணலாம் இது. பின்னாடி போகாமல் முன்னாடி தான் வருவியா நீ? ஓகே, பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. உண்மையாக இது என்ன பண்ணும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பாடியே கிளென்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள். இசை வித்துவான ஐட்டம். ஸோ இதெல்லாம் நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலி சாப்பிட கிளம்பிட்டாங்க. ஓ ஹாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா டே டூ. டூ இன்னைக்கு என்ன பண்ணனும்னா, பின்னாடி ஒரு ப்ளூ கலர்ல ஒன்னு தெரியறாங்களா, அதான் வந்து இன்னைக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி கப்பல் யோகா பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் Dress போட்டு வர சொன்னாங்க போட்டோ ஷூட்டுக்கு, அதாவது குரூப் போட்டோ ஷூட்டுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 9:00 ஆயிடுச்சு, சரின்னு சாப்பிடலாம்னு போயிட்டு இருக்கோம். எங்க அம்மா வர கால் பண்றாங்க. ஈவினிங் வந்து கேண்டில் லைட் டின்னர் இருக்கு, நாளைக்கு வந்து வளகாப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து மழை பெய்யலன்னா இருக்கு, ஏன்னா அந்த லான்ல தான் நடத்த போறாங்க. மழை பெஞ்சுமே உள்ள வைப்பாங்க. இட்லி வடை தேங்காய் சட்னி ஊத்தப்பம் அண்ட் வீட் உப்புமா கார சட்னி சாம்பார் அண்ட் வாட்டர் மெலன் ஜூஸ். ஆமா ராகி கூழ். தெரியும் நமக்கு தெரியல. சோ அங்க இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க சொன்ன நிறைய டிப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அப்பெல்லாம் நம்ம எப்படி பர்த் பண்ணோம், நம்ம தாத்தா பாட்டி எப்படி பண்ணாங்க, எப்படி உட்காரணும், கிராண்ட்மதரே வந்து எல்லாமே பாத்துப்பாங்க, அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸ்மே தெரியும். சோ பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அது டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிடல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு பர்த் வீடியோவே காட்டினாங்க. பட் ஆனா பார்க்கும் போது இப்ப வந்து மனசுக்கு அந்த அளவுக்கு பயமா இல்ல, ஏன்னா இவங்களே அந்த அளவுக்கு வந்து ஒரு இது குடுத்துறாங்க. என்ன ராஜா ஸ்போர்ட்டிவா ஒரு மன
நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திட்டு முக்கியம் வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் பெயின் இருந்தாலுமே கூட. ஸோ சினிமாவில் காட்டுறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே அதை காமிச்சு காமிச்சு பயன்படுத்தி வச்சிருக்காங்கன்றது. ஆக்சுவலி இப்போ தானே எனக்கே வந்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், நைட்லாம் உட்காந்து வீடியோ பார்ப்ப ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் இத்தனை பேர் வீடியோ இத்தனை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ இப்போ ட்ரெஸ் மாத்திட்டு ஆர்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஈஸியா தான் இருக்குறேன். நல்ல நல்ல ஊட ஊட பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அதெல்லாம் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. ஜாலியா இருக்குங்க. ஓகே, எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா தலைவலிக்கும், ஓவரா திங்க் பண்ணுவேன், நைட்ல தூக்கம் வராது, இங்க ஆக்சுவலா நல்லா தூக்கம் வருது, தலைவலிக்கல அண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலா எல்லாரும் வந்துட்டாங்க, சரி போவோம். இப்பதாங்க இந்த ஊர்ல வெயில் அடிக்குது மழை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் தெரப்பி, எல்லாம் மூளைக்கு மூளைக்கு வந்து உட்காந்துருக்காங்க பேப்பர் வச்சுன்னு. ஏமா என்ன பண்ணுறா, ஆக்சுவலாக வேறு சொல்லியிருக்கா ஆல்ரெடி பெரிய ஆர்டிஸ்ட்டு, நீ ஆர்டிஸ்ட் நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நிரூபிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஆர்ட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேண்டிலை பற்ற வச்சோம், எல்லாரும் பற்ற வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, இந்த பாதி பாருங்க இது ஏமா பண்ணது. அடுத்து இவங்க ஆக்சுவலாக ரவுண்ட் ரவுண்டாக தான் போட சொன்னாங்க, அதனால நான் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சிருக்கேன். கடைசியாக நாங்கள் முடித்து விட்ட வரைபடம் நினைக்கிறாங்களோ சொல்லுவாங்க, வரைஞ்சா இது நான் வரைஞ்சேன், ஏதோ மனசுல தோணுது வரைஞ்சி விட்டோம். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ரெண்டு மூணு நாளா லேட்டாவே போயிட்டு இருக்கோம் நாங்க. அதனாலயே சீக்கிரமா எழுந்திருக்கேன். ஆமா, அதனால லேட் கம்பேர் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாதுதான், யோகா செக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அழகா இருக்கா, என்னது மகிந்தியா, ரொம்ப அழகா இருக்குமா இந்த லைட்ல, நான் இன்னும் அழகா இருக்கேன்ல. அந்த லைட்டுக்கு காரணம் யாருனா, இதுல கூட நான் அழகா தான் இருக்கேன். சூரிய பகவான், நேத்து வந்து யோகா பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி இது கொடுத்தாங்க, நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் அது ஸ்டமக் கிளென்சிங், அது மட்டும் கிடையாது, கூட இன்னும் நிறைய சேர்ந்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் போய் பாப்போம். நல்ல டேஸ்டா இருந்துச்சுங்க. ஆமா, அது இல்லாம நல்லா யோகா பண்ண நான் கொஞ்சம் நல்ல ரிலீஃபா இருந்துச்சு. ஆமா, அந்த யோகா திருப்பி வீட்டுக்கு போய் பண்ணனும் அதான் சொல்லி தந்துட்டாங்க. முன்னாடி போயிடுறது இல்ல, யாரும் எல்லாரும் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா போறோம். சரி ஓகே, ஏன்னா அவருதான் ஆர்கனைஸ் பண்றாரு. கேக்கும் கேக்கும், காது நல்லா கேக்கும். சோ அவரு வந்து எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மேட்ச்சுக்கு போறப்ப எல்லாம் தூங்கிட்டு இருப்பானுங்க, எல்லாரும் எழுப்பி எழுப்பி வாங்க வாங்க வாங்கன்னு அந்த மாதிரி எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காரு. ஓகே, காலையில பாத்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு கட் கிளென்சிங் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, கிரேப் வாட்டர், அதுக்கப்புறம் போய் குளிக்கக்கூடிய இடம், யோகா பண்ணக்கூடிய இடம் இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் கப்பல் கப்பலாக வந்து உள்ளே இறங்கி போக போகிறோம். அங்கே ஏமா ரெடியாகவும் இருக்கா.
தேர்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது என்னது, பீட்ரூட் பூரியா? மலைக்காப்பா? மலைக்காப்பு தானே? அப்படியா? தலைய பின்னிட்டா ஏன் காய வச்சுட்டு வாங்க, நீங்க எல்லாம் லேட்டா வந்திருக்கீங்க. எல்லாருமே ரெடியா இருக்காங்க. Okay, bye bye. உங்க முகம் கண்டிப்பா வரும், எல்லாரும் மூஞ்சி வந்துடும். ஸோ ரொம்ப ஜாலியா இருந்தது, நிறைய ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய தெரப்பி அட்டன் பண்ணோம். ஸோ ஏமாவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தான், நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். டைம் ஆயிடுச்சு, பட் ஆனா லாஸ்ட் டே வந்து லஞ்ச் சாப்பிட்டு போறோம், ஏன்னா போற வழியில எதுவுமே நல்லா ஹெல்த்தியா கிடைக்காது கண்டிப்பா. இன்னும் ட்ரெயின் கிட்ட வரப்போகுது, உட்காந்து சாப்பிட்டு இருக்கா எல்லாமே கேக்கதா செய்யுது. புளிசாதம் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே, சரி சாப்பிட்டு கிளம்பலாம், பை பை.